கூண்டோடு காலியாகும் மத்திய பிரதேச பாஜக. 8 மாவட்டங்களிலிருந்து மிக முக்கிய பொறுப்பில் வகிக்கும் முன்னணி பாஜக தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்த சம்பவம். கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்த சம்பவம். முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து பாஜகவை விட்டு விலகி காங்கிரஸ் பக்கம் அணிவகுக்கும் மத்திய பிரதேசத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கட்சி தாவல்கள். மத்திய பிரதேச மாநில முன்னாள் பாஜக முதல்வர், பாஜகவினுடைய மிக முக்கிய முகமாக பார்க்கக்கூடிய உமா பாரதி கட்சியிலிருந்து ஒதுக்கப்படுகிறாரா? பாஜக கட்சி நடத்தக்கூடிய யாத்திராவிற்கு ஜேபி நட்டா அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த பாஜகவின் மிக முக்கிய தலைவரான உமா பாரதிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. உட்கட்சி பூசலால் பாஜக வந்து நாளுக்கு நாள் சிதறி கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து பார்க்கப்படுகிறது. இதனுடைய பின்னணி செய்திகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. 2023 டிசம்பர் மாதத்திற்குள்ளாக 5 மாநில தேர்தல் வரப்போகுது. அதுல மிக முக்கியமா பார்க்கக்கூடிய மாநிலங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர். இந்த 3 மாநிலங்களுக்கு மிக முக்கியமா பார்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவு பெல்ட், ஹிந்தி பெல்ட், கோர் பிஜேபி ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலமாக அறியப்படக்கூடிய மாநிலங்கள் தான் இந்த 3 மாநிலமுமே. இந்த 3 மாநிலங்களுமே கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னா 2018 நடந்த எலெக்ஷன் அப்போ ராஜஸ்தான் வெற்றி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் வந்தது, சத்தீஸ்கர் வெற்றியுமே காங்கிரஸ் கட்சிக்கு தான் வந்தது. மத்திய பிரதேசத்திலையுமே கிட்டத்தட்ட 114 இடங்களை பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி 15 மாதங்கள் தொடர்ந்துச்சு. சித்தந்திரியா சிந்தியா தலைமையில 20 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து திரும்பவும் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில பாஜகவினுடைய ஆட்சி 2020 கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி அங்க ஆட்சி அமைச்சாங்க. கொரோனா காலகட்டத்தில் பொது ஊரடங்கே வந்து தள்ளி போடுறதுக்கு இவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்புக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொரோனா ஊரடங்கை தள்ளி போட்டு அவசர அவசரமாக அறிவிச்சாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே காங்கிரஸ் கட்சி வச்சுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மாதத்துக்குள்ளாக தேதிகள் அறிவிக்கப்படும். இந்த 5 மாநிலங்களுக்கு வரும் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மிசோரம், தெலங்கானா. ஸோ தெலங்கானாலையும் மிசோரத்துலேயும் பாஜகவுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தெலங்கானாவில் ஒய்எஸ்ஆர் அவர்களுடைய பெண் ஷர்மிளா அவங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட இணைய போகிறாங்க, கட்சியவே கலைச்சிட்டு காங்கிரஸில் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. சமீபத்தில் சோனியா காந்தியை வேற அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அது போக கள நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தான் தெலங்கானா மாநிலத்தில் இருக்குது. தெலங்கானாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே பிஆர்எஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, சந்திரசேகர் ராவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சாங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டாங்க. மணிப்பூர் சம்பவத்தை தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து இன்னைக்கு பாஜக மேலே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் எல்லாரும். ஸோ அது வந்து காங்கிரஸுக்கு சாதகமாக தான் அமையும். மற்றும் இந்த 3 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளும் கள நிலவரங்களும் ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும் உறுதியாக வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மத்திய பிரதேசத்தில் 140 இடங்களுக்கு மேலாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுக்குள்ள ஓட் பர்சன்டேஜோடு வின் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பர்செப்ஷனை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது உருவாக்கும். மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அலை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்லேருந்து பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய கட்சி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வராங்க. அவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஊழல், அவ்வளவு ஊழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்குள்ள ஃபேக்ஷனலிசம், உயர்வு தாழ்வு போன்ற விஷயங்கள் இருக்குது. சில நபர்கள் மட்டுமே சில பதவிகளுக்குள்ளே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய மக்கள் மட்டுமே பதவிகளை வச்சுக்கிருக்காங்க, மற்றவங்களுக்கு பதவிகளை கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. சமீபத்தில் பழங்குடியின மக்களை எந்தளவுக்கு பாஜக
எம்எல்ஏக்கள் ட்ரீட் பண்ணாங்க, சிறுநீர் கழிச்ச விவகாரமாக இருக்கட்டும், தலித் மக்கள் கொலை செய்யப்படுகிற விஷயமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கொடுமைகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எம்எல்ஏக்களும் பாஜக நிர்வாகிகளும் முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கரப்ஷன் அண்ட் ஃபேக்ஷனலிசம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தரே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடியது கோல்ராஸ் எம்எல்ஏ பைரேந்திரா அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் பவார் சிங் ஷெகாவத் அப்படிங்கிறவர் ஒருத்தர், சந்திரபூஷன் சிங் அப்படிங்கிறவர் ஒருத்தர், ஒவ்வொரு 8 மாவட்டங்கள்லேருந்து அவங்க எல்லாருமே வந்து பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கி பிஜேபியில் சேர்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முன்னாள் எம்எல்ஏக்களும் அதில் அடங்குவாங்க, சிட்டிங் எம்எல்ஏக்களும் அடங்குவாங்க. 10 முக்கிய நிர்வாகிகள் வந்து பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியிலிருந்து காங்கிரஸில் சேர்ந்துருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்துருக்குறோம், சிந்தியா கூட போன கிட்டத்தட்ட ஒரு 20-22 எம்எல்ஏக்களை மிக முக்கிய தலைவர்கள் அறியக்கூடிய பைஜ்நாத் சிங், சமாந்தர் பட்டேல், அப்புறம் இன்னும் 2 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருமே 1000-1500 கார்களில் வந்து தங்களுடைய தொண்டர்களுடைய படை சூழை பெரிய பேரணியாக வந்து கமல்நாத் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையவே ஏற்படுத்துச்சு. பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை பொதுமக்கள் மத்தியிலும் இல்லை, பாஜகவுக்கு உள்ளேயே இருக்குது. அவ்வளவு பெரிய உட்கட்சி பூசல் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதும் வெளிப்படையாக தெரிய வருது. அந்த செய்திக்கு உறுதிப்படுத்துகிற விதமாக இன்னொரு செய்தி சமீபத்தில் வந்திருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு யாத்திரையை தொடங்கிறதுக்காக ஜேபி நட்டா அந்த மாநிலத்துக்கு போகிறாரு. அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரும் பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவராக அறியப்படக்கூடிய உமா பாரதி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அது ஏன் அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. ஒருவேளை அங்கே இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் மோடி நாட்டாவுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்காங்க, நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்னா அட்டென்ஷன் எல்லாம் எனக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு நர்வஸில் இருக்காங்க போலன்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு வருது. மோடியும் அமித்ஷாவும் என்னைக்கு பதவிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அனைவரையுமே ஓரங்கட்டி விட்டார்கள். இவர்களுக்கு மட்டுமே எல்லா புகழும் கிடைக்கணும், இவர்களுக்கு மட்டுமே எல்லா அட்டென்ஷனும் கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டுச்சு. இப்போ உமா பாரதி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவை மத்திய பிரதேசத்தில் வளர்த்துறதுக்கு உறுதியாக இருந்தது நான், காங்கிரஸ் கட்சியை திக்விஜய் சிங்கிட்ட இருந்து நான் அவங்கள தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்தது நான் தான் கொண்டு வந்தேன், ஆனால் எங்களுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுக்கிட்டு வராங்க. இது இங்கே மட்டும் இல்லை, ராஜஸ்தான்லேயும் வசுந்தராஜா சிந்தியா அவங்க மன்னர் குடும்பம் அவங்களுக்கும் அவங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஓரம் கட்டுறாங்க. மோடி அமித்ஷாவுக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. லோக்கல் தலைவர்களை முன்னிறுத்துவதில் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்குறாங்க இப்போ அந்த கட்சிக்குள்ளாகவே. ஏன்னா போகிற ஒவ்வொரு இடங்கள்லையும் பிராண்டு முகம் அப்படின்னு மோடியோட முகத்தை தான் காட்டுறாங்களே தவிர்த்து, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய செல்வாக்கு பெற்ற தலைவர்களை முன்னிறுத்துறதுக்கு பாஜக கட்சி தயங்குது. இது வந்து இது ஒரு அழிவை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை பாஜகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களும் சொல்கிறாங்க. கடவுளே மன்னிக்க மாட்டார், அதாவது முன்னாடி இருந்த மூத்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்காம அவங்களை இன்சல்ட் பண்ணுறத கடவுளே மன்னிக்க மாட்டார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மோடியை பார்த்தும் அமித்ஷாவை பார்த்தும் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு புறம் உள்கட்சி பூசலாக இருக்கட்டும், இன்னொரு புறம் ஊழலாக இருக்கட்டும், இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு விஷயமாக இருக்கட்டும், இன்னொரு புறம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தேடித்தரதாக இருக்கட்டும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், இது எல்லா விதத்துலேயுமே பாஜக வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதனுடைய எதிரொலியாக பார்த்தீங்கன்னா பாஜகவிலிருந்து இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சிட்டிங் எம்எல்ஏக்கள் கூட பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்றாங்க. எப்படி கர்நாடகாவில் 40% கமிஷன் சர்க்கார் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா மக்கள் மத்தியிலையும் காங்கிரஸ் கட்சி கொண்டு போய் சேர்த்தாங்களோ, பாஜகவிலேருந்து பல தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாங்க. அதே சம்பவம் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. கூண்டோடு பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வராங்க. அதுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமாக சொல்லப்படுறது. சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாஜக அரசு ஊழலில் நிறைஞ்சிருக்கு, ஃபேக்ஷனலிசம் இருக்குது, அதனால் எங்களுக்கு எதிர்காலம் இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறோமோ இல்லையோ அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் காங்கிரஸ் கட்சிக்கு தவறாங்க.
மத்திய பிரதேச தேர்தலில் இது ஒரு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியை நாளுக்கு நாள் பாஜகவே உறுதி செய்து வருது அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய தலைவர்கள் பாஜகவிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு இணையக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்நாத் அவர்கள் சொன்னாங்க. கிண்டலா வந்து சிவராஜ் சிங் சவுகானே நீங்களே ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு சீக்கிரம் வருவீங்க, நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கமல்நாத் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட சொன்னார். சமீபத்தில் 254 ஊழல் பட்டியல் கொட்டாலா ஷீட் அப்படிங்கிற ஒரு ஊழல் பட்டியலையும் வெளியிட்டார். ஸோ மத்திய பிரதேச மாநிலம் வந்து நாளுக்கு நாள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டே போகுது. எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி வின் பண்ணுன்னு அநேக கருத்து கணிப்புகளும் சொல்கிறாங்க. இதை குறித்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.